ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜாலோடைய ரெசிபியான மாதம் பழ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் யூஷுவலாக வந்து நம்ம காய்கறியில் தாங்க பொரியல் செஞ்சிருப்போம் பழத்தில் பொரியல் வந்து எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதுக்கு ரெண்டு மாதம் பழத்தை எடுத்து இது மாதிரி தோல் உறிச்சு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் சுடான பிறகு ஒரு டூ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்ச பிறகு கடலை பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு எல்லாம் நல்லா கொஞ்சம் இணையில ஃப்ரை ஆகுட்டுங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பொருளி தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வந்து அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியே கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் அடுத்து நம்ம உரிச்சு வச்சுருந்த மாதுளம்பழத்தை வந்து சேர்த்துக்கலாங்க மாதுளம்பழம் சேர்த்த பிறகு நீங்கள் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப வதக்கிட்டே இருந்தாக்கா அப்புறம் இந்த மாதுளம்பழத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுங்க அதனால் ரொம்ப வதக்காதீங்க இந்த பொருளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நமக்கு மாதுளம்பழ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வித்தியாசமான பொரியல் வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தாங்க இதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பொரியலும் செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷமே போதுங்க ரொம்ப சீக்கிரமாக இந்த பொருள் வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த மாதுள பழ வந்து சோஷியல் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சுங்க அதை பார்த்தாங்க நானும் கொஞ்சம் ஆர்வமாயிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க பட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒன் டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொரியல் வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்குதுங்க ஏன்னா இது பழம் இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருது அவ்வளோதாங்க மற்றபடி இந்த பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்